ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து நாக்பூர் போகிற இடம் முன்னாடி டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். உட்காரல, டிஃபன் வந்துருச்சு. ரெண்டு வடை, ரெண்டு இட்லி. இட்லி எப்படி இருக்குது பாருங்க, இப்போ வச்சுருந்தது இல்லை, மாதிரியாக இருக்குது. போகிற இடத்துல எதாவது கிடைக்கும் சாப்பிட்டு போக முடியலாம். தமிழ்காரங்களை நம்ம வந்து பார்த்தோம், தமிழ்காரங்க பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு வரும். ஆமா, வாங்க நீங்க நாக்பூர் போற மாதிரி இருந்தால் 200 கிலோமீட்டர் இருக்குது, சாப்பிடக்கா இறங்கணும். லாரி டிரைவர் இருக்காங்க, தமிழ்காரங்க பார்த்தாலே ஒரு வந்து ஒரு பாசம் வந்துடும். அப்பா அம்மா இருக்காங்க, பயங்கர வெயில். அம்மா நம்ம ஊரோட கையில நம்ம ஊரோட வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க நாக்பூருக்கு போயிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் 1 hour இருக்கு நாக்பூருக்கு. அதுக்குள்ள 2-3 இடத்துல இறங்கி இறங்கி ஏறிட்டோம். பயங்கர வெயில், அப்பா தாங்க வெயில். தண்ணி எல்லாம் வட்டலாம் பார்த்தா கூலிங்க வாங்குறோம், அதுல கிட்ட ஆயிருக்கு. மணி வந்து 11:30 ஆகுது, பசிக்கு பயங்கரமா. அதான் ஷேக்காக குடிப்போங்கிறது, ஷேக் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு இருக்கோம். நான் 1 மணிக்கு போய் இறங்கிடுவோம், அங்கே அங்கே வந்து சாப்பிடலான்ட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க என் மூஞ்சியெல்லாம். அம்மா நான் என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தேன், நீ இப்படி மட்டும் இல்லை வாங்க. நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு என்னென்ன நிலமை ஆகும், ஐயோ ஏற்கனவே ஜாக்கெட்டும் மூஞ்சியும் ஒரு கலராக ஆயிடுச்சு நெருக்கி. ஏன் இப்படி வந்து ரூமில் தான் நாங்கள் டென்ட்டு வச்சுருக்கோம், ஆனால் டென்ட்டில் ஏன் தங்கலை பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொன்னாங்க எப்படின்னா, நீங்கள் வந்து டெல்லி தாண்டிடுங்க, டெல்லி தாண்டதுக்கப்புறமா பஞ்சாப் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹைவேல கூட பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும், அவங்க கூட தங்கிக்கலாம். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து டூரிஸ்ட்டுக்காக தான் அங்கே நிறையா ஓடுது பெட்ரோல் பண்ணலாம். அதனால் வந்து கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே போன யூடியூபர்லாம் உங்கள்கிட்ட தெரியும், பிரபாஸ்வி பற்றி தெரியும், அவங்களும் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போது வரைக்கும் சேஃப் இல்லை இங்கே தான் தங்க. எல்லோரும் லாரிக்காரங்க கூட சொன்னாங்க, லாரிக்காராங்கிற அப்பாட்ட பேசினேன், அவரும் சொன்னார் நீங்கள் வந்து தங்காதீங்க, சேஃப் இல்லை, நீங்கள் ரூம் எடுத்து தங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இப்போ ரூம் எடுத்து தங்குறோம். தமிழ்நாடுலேருந்து இது வரைக்கும் ரூம் தான் எடுத்து தங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓயாப்லாம் புக் பண்ணோம், ஓயாப் உடனே 600, 700, 800 இந்த மாதிரி வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நினைப்பீங்க என்னடா நீங்க டூர் போனீங்களா திங்க போனீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா வழி சாப்பிட்ற பிளான் இருந்தோம், அப்படின்னா அந்த லோக்கல் சாப்பிட்ற தான் பிளான்ல இருந்தோம். ஆனால் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் சேஃப் இல்லைங்கிறது தான் பயமா இருந்துச்சு. எல்லாரும் லோக்கல் வேலைக்கில் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்றனால லாரி டிரைவர் போகிறனால கொஞ்சம் பயமா இருந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால எங்கே தங்கியிருக்கோமோ அங்கே சாப்பிடான்னு பார்த்தோம். பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. சரி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண பார்த்தா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கூட இருக்குது. வர்றதுக்கு 1/2 hour ஆகுமா. ரேட் பார்த்திங்கன்னா 230 மேலே தான் இருக்குது ரேட்டு, 230-260 தான் இருக்குது. சரி அது இங்கேயும் ஆர்டர் பண்ணி வந்துட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வேணுதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது பசி ஓவர் எடுக்கும், அந்த ஒரு வியாதி இருக்குது. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கார்லேயோ பைக்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஓவரை பசி எடுக்கும், அதுதான் என் ஹஸ்பண்ட்குள்ள பெரிய வியாதி. அது வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டு போதாச்சு, டாக்டர் சிம்பிளாக சொல்லிட்டாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டாங்க வச்சா. அதனால சரி ஓகே எனக்கு வயிறு பசி அடங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் சொன்னேன், ஆனால் காசு போகக்கூடாது, காசு கம்மியாக இருக்கணும், சாப்பாடு நிறையா இருக்கணும், ருசி அதிகமாக இருக்குன்னு கேட்டால் நான் எங்கே போகிறேன். அதனால சரி ஓகே நீ பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கணும்னு சொன்னேன். நூடுல்ஸ் சாப்பிட்டது மலைச்சி ஆசையாக இருந்துச்சு. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா இல்லாமல் வெஜ் நூடுல்ஸ் பண்ணி கேட்டேன். அது பார்த்தா நூடுல்ஸ் இவ்வளோ ஒரு நினச்சி பார்க்கவே இல்லை. இல்லை பாதி ஹஸ்பண்ட் தான் போகும் என் வயிற்றுக்கு, நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஹஸ்பண்ட் சாப்பிடுவேன். ஆனால் டேஸ்ட் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, வித்தியாசமான ரைஸாக இருக்குது, பயங்கர சூப்பராக இருக்குது. நூடுல்ஸ் வந்து நான் நேபாளில் இருக்கும்போது சாப்பிட்டேன் ஞாபகம், அங்கே இதே கடலில் தான் இருக்கும், இப்படி தான் கொடுப்பாங்க. சௌமின் சொல்லுவாங்க பேர், இங்கே தான் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே சௌமின் சொல்லுவாங்க. ஒரு பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க, ஒரு பிளேட் வந்து 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்டு கடை தான்,
க்யூரண்ட்டு சாப்பிடுவோம் நாங்கள் சாயங்காலம் போயிட்டு, அந்த மாதிரி டேஸ்ட்டு அந்த ஞாபகம் வந்துருச்சு பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து நாக்பூர் வந்து தாண்டியாச்சு. நாக்பூர் இப்போ அவுட்டரில் இருக்கிறோம். பாத்ரூம் போகிறதுக்காக இப்போ வந்து இறங்கினேன். பாத்ரூம் போய் தந்தாச்சு. ஆனால் எந்த பாத்ரூம் நின்றுட்டாவே இருக்க மாட்டேங்குது. பெட்ரோல் பேங்கில் தான் பாத்ரூம் போக முடியுது, ஆனால் அதுவும் நீட்டாக இருக்க மாட்டேங்குது. வரவங்களும் நீட்டாக வைக்கிறது கிடையாது, இருக்கிறவங்க நீட்டாக வைக்கிறது கிடையாது, அது ஒரு தப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா, சாகர்னு ஒரு ஏரியா போயிட்டுருக்கோம். அதாவது எப்படின்னா, நாக்பூர், சாகர், அப்புறம் ஆக்ரா, அப்புறம் டெல்லி. இன்னும் வந்து ரெண்டு நாள் ஆகும் டெல்லி போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து சாகர், இன்றைக்கி சாகர் போகிற பிளான் இருக்கும். எப்படி இருந்தாலும் மத்தியானம் ஒரு 4 மணி போல் சேவும் நினைக்கிறேன். ஏன்னா நின்றுட்டு போகிறதுனால 11 மணிக்கெலாம் வெயில் வந்து கொளுத்து கொளுத்து கொளுத்தி இருக்குது, அப்படியே எரிஞ்சிடும் போல் மேலே. இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கால என்னமோ தெரில, வெயில் உள்ளே வரமாட்டேங்குது. ஆனால் ஜாக்கெட் போட்டால் நல்லா சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கர வேலையாக இருக்குது. ட்ரெஸ்ஸை எழுதிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போனோம்னா ஃபுல்லாக உள்ள வெயில் இறங்கி மாறி ஆகுது. அது அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். வேறு என்ன சொல்லலாம், மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 400 கிலோமீட்டர் வருது. 400 கிலோமீட்டரா சாகருக்கு, 400 கிலோமீட்டர் வருது சாகருக்கு. எப்படி 4 மணிக்கு போய் சேரும் தெரியல இல்லையா. அது மாதிரி இப்போ வந்து 200 கிலோமீட்டரில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவா ஃபுல்லாக. லாரி டிரைவர் எங்கே சொன்னாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் கடக்கும் போது தண்ணியெல்லாம் வாங்கிக்கிங்க, சாப்பாடெலாம் வாங்கிட்டு போங்க, அங்கே டெய்லியுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரோல் பம்பு இருக்குமா தெரியல, பார்ப்போம். ஆனால் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு, அந்த 200 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து. அதுதான் மேட்ரு. ஆனால் ஃபாரஸ்ட்னால கொஞ்சம் வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு போகிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கப்பல் சாப்பிட்றனால, ஜென்ஸாக போனால் பயம் கிடையாது, கப்பல் சாப்பிட்றனால கொஞ்சம் பயம். பார்ப்பேன். அதனால் பகலில் அலையடனை கிளம்பலாம். இதெல்லாம் நாமே கிளம்ப பேனலாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே மிருகங்களாக வந்து என்ன பண்ணுறது, ஆட்கள் பயம் கிடையாது, மிருகங்கள் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் அலையடனை கிளம்பணும். சரி ஓகே, அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்துக்காங்க. ஃபாரஸ்ட் வந்து கட்டாயிச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து ட்ரைவ் ஸ்லோலி வைல்டு லைஃப் ஏரியான்னு போட்டிருக்குது. இங்கே வந்து ஸ்டார்ட் போல் பாருங்கள், அனிமல் நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸ் தான் அங்கே நிறைய வருமானம் இருக்குது. நல்ல வேலை நாங்கள் கடலில் சீக்கிரமாக கிளம்பாது இல்லை. ஆமாம், 4 மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு. அதனால் எப்படியும் அனிமல்ஸ் இருக்கும் லெஸ் பண்ணாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட போகிறோம். சரி ஓகே போகலாம். இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவின்னு தாண்டலை போயிட்டு தான் இருக்கும். காலையில் சாப்பிடல, நானும் சாப்பிடல, ஹஸ்பண்ட் சாப்பிடல. சரி சாப்பிட்றதுக்காக வந்து நிப்பாட்டணும். எல்லா கடையுமே பார்த்தா எல்லா இடத்துல சமோசா தான். இங்கே வந்து நிறைய சமோசா அபல் இருக்குல்ல, அபல் வச்சு சாப்பாடு காலை பிரேக்ஃபாஸ்ட் தான். சரி இங்கே தான் வந்து நிப்பாட்டணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாவல், சாவல் அதாவது சாவல் ரைஸு, ரொட்டி, பாலக்கு, பாலக்கா பாலக்கில் போட்டு கீரை போட்டு உருளைக்கிழங்கு சப்ஜி தான் கிடைக்குமா, அதை சொல்லியிருக்கோம். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சொன்னால் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாப்பிட்றது வந்து டைனிங் டேபிளாக கிடையாது நம்ம ஊர் மாதிரிலாம். இந்த மாதிரி கட்டில் தான் பாருங்கள், கட்டிலில் உட்காந்து இந்த மாதிரி பழகம் இருக்குது. பழகில் உட்காந்து வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம். லாரி டிரைவர் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிட்டு தான் போவாங்களாம். அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. தண்ணி செக் பாருங்கள், கப்பில் தான் தர்றாங்க. கேஸ் ஹோட்டல் ஹோட்டல் டிஃப்ரெண்ட். இந்த பக்கத்து நான் நார்த்து கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அந்த படம் காமிக்கிறேன். எப்படி கிளாஸ் போட்டு தான் பேசுவோம், வெயில் தாக்கம். ஆயில் இல்லாத ரொட்டி சூப்பராக இருக்கு. அச்சா டேஸ்ட்டு தொடவி ஆயில் இல்லையாச்சே. ரோட்டு ஓரத்தில் கடை இருக்கு தாபான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்க வேண்டாம். உண்மையிலே செம்மையாக இருக்கு. தட்டில் உள்ள சாப்பாடு ஒன்று தான், நீங்கள் வெளியே மற்ற ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. இருக்கிறனா ஒரு வேற மாதிரி இருக்கலாம், பிளேட் வேற மாதிரி இருக்கலாம், அவ்வளோ தான். மற்றபடி நம்ம முன்னாடியே நல்லா சுத்தமாக பண்ணி தராங்க, ஹைஜெனிக். ஹைஜெனிக்கிறது க்ளோஸ் போட்டால் தான் இல்லை, கை கழுவினாலும் ஹைஜெனிக் தான். கருத்து சொல்லணும், குரங்கு நிறைய இருக்குது, குரங்கு மஞ்சி அம்மாட்டி பயமா இருக்கு.
பெட்ரோல் பங்க் வாஷ்ரூம் போக வந்தோம். இங்கே பாருங்க, இது வந்து முந்திரி பழமா, இந்த வந்து முந்திரி பழம், கொட்டை நிறைய இருக்கு, கொட்டை எல்லாம் முந்திரி தான். முந்திரி இதை வந்து நம்ம சேகரித்து ஏதோ பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா, ஒரு மாதிரி ஆயில் ஆயிலாக வெளியில் வரும், கருப்பு கலர் ஆகும். நான் பார்த்துருக்கேன், சுடுவாங்க, சுட்டுட்டு கருப்பு கலராக இருக்கும், ஆயில் போய் வெளியேறும், அதுக்கப்புறம் இதை உடைக்கிறோம். உடச்சு அவங்க மாதிரி வரும், ரொம்ப ரிஸ்க்கு, சாப்பிட முடியாது. ஆனால் பார்த்ததில்ல, எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். இது நிறைய கிடக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, ஆக்ரா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பஞ்சராயி போச்சு வண்டி. ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி புது வண்டி தானே, எப்படி அதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஏதோ சின்னதாக ஒரு இதாக இருந்திருக்கு. அப்புறம் பஞ்சர் கிட்ட வச்சு நாங்கள் சரி பண்ணியாச்சு. ஆனால் காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்று வந்துட்டு பாதியிலேயே இதாக வேலை செய்யாமல் போச்சு மிஷினு. ஐயோ ஐயோ, இது என்ன வம்பாக போச்சு, எப்படி போய் சேர்றது, வெயிலாக வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, தண்ணி விட வாங்கின தண்ணி விட ரொம்ப ஹீட் ஆகி போச்சு, என்னடா பண்ணுறது. பார்த்தா சுற்றி மழை தான் இருக்குது, காடு தான் இருக்குது, எதுவுமே இல்லை. சரி, ரோட்டில் யாராவது கேட்பாங்களா, ஹெல்ப் கை மறைச்ச விட, ஹெல்ப் கேட்டால் கூட யாரும் எதுவும் பதில் சொல்லலை. இதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு லாரி டிரைவர் அவங்களும் வந்து கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அட, 15 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே பஞ்சர் பார்க்குற இடம் இருக்குது, அங்கே தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. வேணா ஒன்று பண்ணுங்கள், வண்டி வேணா எதாவது ஆட்டோவில் ஏதாவது போட்டுட்டு வேணா நீங்கள் ஆட்டோவில் போய் பஞ்சர் பார்த்து போய்க்கங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. இது எது ஜாமலப்புறம் பஞ்சு எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி ஓகே நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தோம். நல்ல வேலை. இன்னும் ஒன்று வந்து, நாங்கள் வந்த டைமிங் வந்து பகல்னால பிரச்சனை இல்லை, இதே வந்துட்டு நைட்டாக இருந்திருக்கு இல்லைலாம், ஒரு 8 மணி ஒரு 7 மணி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், பிரச்சனை தானே. கப்புள்ஸ் வரும்போது இதெல்லாம் பார்த்துக்கறணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பஞ்சருங்கிறது நம்மளால் அதுவாக வர்றது, நம்ம கையில் கிடையாது. இருந்தாலும் பஞ்சர் கிட்டோட கொண்டு போங்க, நாங்கள் கொண்டு நல்லதாக போச்சு, இருந்தாலும் மிஷின் வேலை செய்யாமல் போச்சு, அது ஒன்று ஃபால்ட். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு வழிய பெட்ரோல் பேக் வந்தாச்சுங்க, 7 கிலோமீட்டர் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து காத்தடிக்க போறேன்.